ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் ஞானத்தை விளங்குவதிலும் அதனை கிரகிப்பதிலும்தான் தங்கியுள்ளது. விளங்குவதிலும் கிரகிப்பதிலும் என்னுடைய ஆற்றல் குறைந்தால் என்னால் என்னுடைய வாழ்க்கையின் மகத்துவத்தை உணர முடியாமல் போய்விடும். பாபா கூறுகின்ற விடயங்களை நான் முற்றுமுழுதாக கிரகிப்பதற்கு எனக்கு முற்றுமுழுதான பற்றற்ற தன்மை அவசியமாகும். முற்றுமுழுதான பற்றற்ற தன்மை அவசியமாகும். இந்த முற்றுமுழுதான பற்றற்ற தன்மையை நான் எவ்வாறு உறுதிப்படுத்துவது? நான் முற்றுமுழுதாக துன்பத்தை எடுக்காத நிலைக்கு செல்கின்ற போது என்னால் முற்றுமுழுதான பற்றற்ற தன்மையை உறுதிப்படுத்த முடியும். சரீர உறவுகளாகட்டும் அல்லது உடைமைகளாகட்டும், எதிலிருந்தும் நான் துன்பத்தை எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு துளி துன்பத்தை எடுத்தாலும் கூட நான் அந்த பொருளின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு நான் அதன் வசமாகியுள்ளேன். இந்த வசமாகின்ற தன்மைதான் இந்த மேன்மையான ஞானத்தை கிரகிப்பதற்கு மிகவும் தடையாக அமையும். என்னால் இதை கிரகிக்க முடியாது விட்டால் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உணர முடியாது, என்னுடைய மேன்மையான தன்மையையும் உணர முடியாது. எனக்கு மேன்மையான தன்மை போதுமான அளவு இல்லை என்கின்ற போது நான் எந்த விடயத்தில் பற்றுக்கொண்டுள்ளேன் என்பதை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சரீரதாரிகளில் நான் அன்பு என்கின்ற ஆரம்ப நிலையில் சென்று படிப்படியாக அவரின் ஆதிக்கத்தினுள் சென்று அவர் இல்லாதுவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு நான் பற்றின் வலையில் மாட்டிக்கொள்ளுவேன். இதன்போதுதான் எனக்கு தெரியும், ஆரம்பத்தில் ஞானத்தை விளங்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு இருந்த உற்சாகம் பிறகு குறைந்து கொண்டு போகிறதை இதன்போது நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் ஞானம் மேன்மையாக இருந்து பிறகு படிப்படியாக அதில் தன்மை குறையுது என்று சொன்னால், நான் படிப்படியாக என்னுடைய சீரான முயற்சியிலிருந்து பொருளோ அல்லது சரீரதாரியோ இவர்களின் ஆதிக்கத்துக்குள்ளாகின்றேன் என்று அர்த்தமாகும். எங்களால் ஞானம் கிரகிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போது எனக்குள் சுயமாற்றத்தையும் கொண்டு வர முடியாத ஒரு நிலைக்குள் நான் செல்லுவேன். சுயமாற்றம் இல்லாதுவிட்டால் என்னால் அடுத்த நிலையாகிய தியான நிலையையும் உணர முடியாது. இதனால் பலவீனங்களை வெல்லுவதற்கு பதிலாக பலவீனங்கள் கிரகிக்கப்படுவதாக ஆகிவிடும். பலவீனங்கள் கிரகிக்கப்படுகின்ற போது நான் இறைவனிடமிருந்தும் தூர விலகிப்போவேன். இதனால்தான் நான் ஆரம்பத்தில் ஆன்மீக வாழ்க்கை சிறந்ததாகவும் போகப்போக ஆன்மீக வாழ்க்கை சற்று உற்சாகம் குறைந்ததாகவும் சில நேரம் எனக்கு அமைந்துவிடும். அந்த உற்சாகம் குறைகின்ற போது எனக்கு எனக்குள் என்ன நடக்கிறது என்கின்ற அறிகின்ற ஆற்றல் குறைகிறது. இதற்கு நான் ஞானத்தை கிரகிக்கின்ற ஆற்றல் குறைந்ததுதான் காரணம். இந்த குறைந்ததற்கு காரணம் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விடயத்தின் ஆதிக்கத்தினுள் சென்று அதன் வசமாகின்றேன். இவ்வாறு நான் வசமாகி கொண்டு போனேனாக இருந்தால் பலவீனந்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் என்கின்ற ஒரு நிர்பந்த நிலைக்கும் கூட நான் தள்ளப்படுவேன். அவ்வாறான ஒரு நிலைக்கு போனாக இருந்தால் இந்த ஞானத்துக்கு முற்றான ஒரு எதிரான மனோபாவத்தை கொண்டு வருவேன். அதாவது விகாரங்களிடம் தஞ்சமடையக்கூடிய விதமாக என்னுடைய மனோபாவத்தை மாற்றி விடுவேன். அதற்கு பிறகு ஏனையவர்கள் கூறுகின்ற விடயத்தை என்னால் கிரகிக்க முடியாது போய்விடும். மூத்தவர்களோ அல்லது எனக்கு வேண்டியவர்களோ என்னை வழிநடத்துவதற்கு முயற்சித்தாலும் என்னால் அதை கிரகிக்க முடியாத ஒரு தன்மைக்கு நான் மாறிவிடுவேன். ஆகவே இந்த பற்று என்கின்ற விடயம் சாதாரணமான விடயம் அல்ல. ஆகவே நாங்கள் அதை வெற்றி கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.